திரு வேதாந்தம் அவர்கள் தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டு வருகிறார்கள். திருநெல்வேலியில் அவரோடு பழகிய ராஜகோபால் ஐயர், எஸ்ஜி சுப்பிரமணியம் போன்ற பல பேரை பற்றி இன்னும் முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. இந்த தொடரில் அவர்களை பற்றி மேற்கொண்டு இன்னும் சில விஷயங்கள் தொடரணும். அதே போலவே அங்கே ஜனசங்கத்துக்கு முழு நேரமாக வந்த டிஆர் கிருஷ்ணன், அவரை பற்றியும் பகிர்ந்து கொண்டால் நல்லது. இவங்களாம் மறக்க முடியாத நபர்கள் நான் நினைக்கிறேன். சொல்லுங்கள். இந்த இந்த கரெக்டடாக நான் வந்து நான் சுப்ரா பற்றியும் பேசுகிறேன். சங்கரங்கோவில் டீச்சராக இருக்கும்போது சங்கர வளர்றதுக்கு நிறைய பேர் தொடர்பு கொண்டு வந்தார். அந்த ராஜகோபால் முதலியார், அப்புறம் நான் சொன்ன மாதிரி அந்த பட்டமுத்து, வித்வான் பட்டமுத்து, அப்புறம் வித்வான், இவங்கெல்லாம் அழிந்து தமிழ் இது செய்வது ஒரு சங்க சிந்தனை கொண்டு வந்தது இவருடைய முயற்சி தான், சுப்ரவுடைய முயற்சி தான் அது. அதுக்கப்புறம் வந்து எஜி சுப்பிரமணியம் தொடர்ந்துப்பட்டதுனாக்கா ராஜகோபால் ஐயர்லாம் நமக்கு அறிவுப்படுத்தலாம். எஜி சுப்பிரமணியம் தான் ராஜகோபால் வந்து நம்ம லீடிங், அந்த என்ஜி சுப்பையர், என் ராஜகோபால் ஐயர் இவ்வளோ தான் ப்ரா லீடிங் சிவில் லாயர்ஸ். அவங்க தான் அநேக பேர் ஜட்ஜெல்லாம் அவார்டு இருந்து, இப்போ ரத்னவேல் பாட்டி வந்து அவருடைய ஜூனியர் வந்து கடைசியாக சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் ஜட்ஜானார். அப்புறம் இங்கே வந்து ஒரு துலுக்கன் வந்து பேர் ஞாபகம் மறந்து போச்சு, ஹைகோர்ட் ஜட்ஜானான். ஆனால் ராஜகோபாலோட இன்ஃப்ளூயன்ஸாலே அவன் திருப்பதிக்கு போயிட்டு போயிட்டு வருவோம். ஸோ இஸ் எ முஸ்லீம் ஜட்ஜு, ரெகுலர்லி அவர் வந்து திருப்பதிக்கு போய் வந்து தரிசனம் பண்ண. அது காரணம் ராஜகோபால் இன்ஃப்ளூயன்ஸ் தான். ராஜகோபால் விஹெச்பியில் ரொம்ப ஆக்டிவ் பிரசிடென்ட்டு, ரெண்டு மூணு காரியத்தில் பிரசிடென்ட்டு. ஒன்று ஒன்று தாய் மதம் திரும்ப நிகழ்ச்சி விஷயம் வந்து பிடிச்சோம் ஆரம்பித்தோம் தாய் மதம் நிகழ்ச்சி. அதுக்கு ராஜகோபாலுக்கு அவ்வளோ சந்தோஷம், அவர் வருவார், அவரை மாதம் 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 பற்றி சர்டிஃபிகேட் கொடுக்குறது. ராஜகோபால் வந்து கோர்ட்டில் வந்து வாய்தா வாங்க மாட்டால் லீவ் போட மாட்டேன் உடனே. அவர் வாய்தா வாங்கலாம் லீவ் போட்டார்னா அன்றைக்கி தாய்மரம் நிகழ்ச்சி இருக்கும். ஜட்ஜை வேடிக்கிறதுக்கு அப்புறம் என்ன இன்றைக்கி என்ன உங்களுக்கு வந்து தாய் இந்த நோய் நிகழ்ச்சி இருக்கா அப்படி கேட்குறான் சிரிச்சிருந்தேன். ஆமாம் ஆமாம் ஜெயிச்சுருக்கான். அந்த அளவுக்கு அவர் வந்து ப்ராப்ளம் இருந்தார். அந்த திருநெல்வேலியில் சேர கொடுத்த மே மாதம் ஒன்றாந்தேதி 50 வருஷம் கம்ப்ளீட் ஆகிடுது. ஒரு ஆஸ்பத்திரி ஆரம்பிச்சிருந்தாங்க. சம்மு வேலையாதன் பிள்ளைங்கிற ஒருத்தர் இருக்கார், அவர் இறந்து போயிட்டார். ஸோ அவருடைய மாமனார் வந்து அவரும் ஒய்ஃபுமாக வந்து அங்கே பெரிய லேண்டு இதெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் ஒரு மெட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டல் ஆரம்பிக்கிறோம். அது ஒரு குக்கிராமம், ரெகுலராக பஸ் சர்வீஸ் கிடையாது. சேரகுளம் சேரகுளம் ரொம்ப குக்கிராமம் அது. என்ன ரெகுலர் பஸ் சர்வீஸ் ரோடெல்லாம் பக்கம். பட் யூ டுக் அப் த சேலஞ்ச் அண்ட் அக்செப்ட் அடி. ஆப்டேஜே வந்து இருப்போம் எஸ்எஸ் ஆப்டே. அது ஆரம்பித்த உடனே இந்த நாம்கூர் பக்கத்தில் அக்கோலாங்கிற இடத்துல வந்து குமுத் சஹஸ்ர புத்தே, குமுத் சஹஸ்ர புத்தேன்னு ஒரு யங்கர், ஏன்னா ஹாலி 28-30 வயசு கூட இருக்கும். அவள் பிஏ எம்எஸ் ஆயுர்வேதம் படிச்சிருக்கா. பட் ஷீ இஸ் நாட் யூஸ் டு அலோபதி. ஒரு டாக்டர் சொல்லிட்டு வந்து லாங்குவேஜ் வந்து தொடா இங்கிலீஷ் தெரியும், ஹிந்தி ஓரளவுக்கு தெரியும், பாக்கி பிறகு மராட்டி தான். தன்னந்தனியாக அந்த லேடி அங்கே வந்து அங்கே தங்கினோம். 10 வருஷம் இருந்தாங்க, 10 வருஷம் இருந்தாங்க. சார் ராஜகோபால் என்ன பண்ணாருனாக்க, திருநெல்வேலி ராமையரும் ரொம்ப பெரிய டாக்டர் ஆஜானுபவம் அப்படி பண்ணு. அவரை பேசி ராமையர் நீங்கள் வந்து வார வாரம் என் கூட வரணும். எவ்ரி தேர்ஸ்டே ராஜகோபாயர் காரை எடுத்துக்கிறது. அந்த பொண்ணுக்கு தான் கறி வேண்டியிருக்கும், இந்த அடுப்புக்காக வேண்டிய காய்கறி எரி தொடப்பக்கட்டை இதெல்லாம் வாங்கிட்டு கீழே போட்டுக்கிட்டு அவர் ராஜகோபாய் அழைச்சிக்கிட்டு எவ்ரி தேர்ஸ்டே போ, அவர் கூட போ. அப்படி அவர் உயிரோடு இருக்க வரையும் பண்ணார் ராஜகோபாய் இருக்கிற அந்த சேரோட ஆஸ்பத்திரிக்கு. இன்றைக்கி அவருடைய அம்மாவோடையும் அப்பாவோடையும் ஒரு சிலை அங்கே வச்சுருக்குறாங்க. அந்த ஃபேமிலியாக ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தது, வைஃபு சப்போர்ட்டாக இருந்தது. பட் நிறையா கலெக்ட் பண்ணார். அப்படியே வேணாமா அப்போ எல்லாம் நீங்கள் விஹெச்பிலாம் சரி, உங்களுக்கு ஒரு இன்னர் சர்க்கிள் இருக்குடாது. என்ன சார் அப்படி இல்லை இல்லை, மணி அடித்தா நீங்கள் ஓடிட்டு வேண்டும், விசில் அடித்தா, விசில் அடித்தா நீங்களாம் ஓடிட்டு வேணும், சங்கம் கூட பேசுகிறீங்களா ஓடி முடியாது, உங்களால் நம்ப முடியாது. அப்படிலாம் சார் நாங்கள்லாம் கூடுதல் எல்லாம் பண்ண வைக்கல. இல்லை இல்லை சரி தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு
வந்து அது பண்ணார். இன்றைக்கி அவர் பையனோட கான்டாக்ட் இருக்குது, வந்து பையனுடைய மாட பொண்ணு இருக்கிறது, பாக்கி எல்லாரும் போயிட்டேன். அவர் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு எதாவது எந்த பண்ணி பண்ணி ஹெல்ப் பண்ணிட்டு தேவாலும் அவர் பையன் எங்கே சுப்பிரமணியம் சொல்லிக்கிட்டு இந்த கற்பக அவனியில் இருக்க அவங்க. அந்த மாதிரி ராஜகோபாலையவருடைய அந்த சர்வீஸ் இருக்க, அதே மாதிரி இடுதகரையாக இருக்கட்டும், இல்லைன்னா வந்து சேரவளமாக இருக்கட்டும், இல்லை பதமாட்டமாக இருக்கட்டும், எதாக இருந்தாலுமே கலெக்ஷன் பண்ணுவோம். வருவார் அந்த கமாக்கு நாடா நடராஜன் நடர், என் நடராஜா ஐயா ஐயா வாங்க சாமி என்ன வேணும் என்னோட ஒரு 500 ரூபா போட்டிருக்கேன், ஒரு ரெசீட் போட்டு கொடுத்துரு. எப்படி சொல்கிறது எப்போ 1970ஸில் 500 ரூபா பெருசு, சரி சாமி சரி சாமி அப்படி சொல்லி அப்படியே கொடுத்துருவாங்க. மார்க்கெட் வந்தாச்சுன்னா யார்கிட்ட வந்து கொடுப்பார். நான் ஒரு நாள் அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன், சார் நானும் உங்கள் கூட வாட்ச் பண்ணியிருக்கேன், நிறைய பேர் உங்களை ஏமாத்துறா சார், நீ ஏன் சார் இடம் கொடுக்குறீங்க, ரொம்ப அழகான வார்த்தை சொன்னார், ரொம்ப என்ன மறக்க மாட்டேன், எனக்கு தெரியாது நினைக்கிறியா, எங்கள்கிட்ட சில நல்ல குணம் இருக்குது, அவனுக்கு அப்படி நான் ஏன் விட்டு கொடுக்கணும் அதுன்னு கேட்டேன். எவ்வளோ சரி எனக்கு தெரியும் சார், குட் குவாலிட்டிஸ் அதை நான் சாக்ரிஃபைஸ் பண்ணுவான் அவசியமில்லை, பரவாயில்ல 500 சார் போகிறான் போகிறான் போகிறான். ரொம்ப அருமையான வார்த்தை, ரொம்ப அருமையான வார்த்தை. கடைசி வரைக்கும் வந்து ஜெயந்தர் சோசி அப்போது அங்கே வருது, அப்போது திருநெல்வேலினா அப்போ வந்து ஸ்ட்ராங் ஹோல்ட் ஆஃப் ஷிங்கேரி, பட் இவர் முன்னால் என்னார் நாங்கள்லாம் ஒர்க் பண்ணோம். இந்த சுவாமிகள் திருநெல்வேலி வந்திருந்தார் அப்போ? ஆமாம், 72 வந்தார் இல்லையா. அந்த சுவாமிகள் வருகையை பற்றி விரிவாக ஆமாம் அடுத்த தொடரில் பேசலாம். ஆமாம் சரிங்க.